இந்திய கிரிக்கெட் சாதனையாளரான எம்எஸ் டோனி எடுக்கும் இந்தியாவின் அனிமேஷன் தொடரை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் செல்வமாக தலை என்று கொண்டாடப்பட்டு வரும் எம்எஸ் தோனியின் ஜெர்சி நம்பர் எண்ணானது 7. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மிக ஆவலுடன் இந்த எண் பதித்த டி ஷர்ட்டுகளை பதிந்து அணி, அதாவது போட்டிகள் நடும்போது அந்த அணியினருடன் இந்த டி ஷர்ட்டுகளுடன் ரசிகர்கள் குவிந்து கொண்டாடுகின்றனர். தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான எம்எஸ் தோனி கேப்டன் 7 என்ற தலைப்பில் புது அனிமேஷன் தொடர் ஒன்றை தயார் செய்து வருகிறார். உளவு தொடரான இந்த கேப்டன் 7 தற்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகளில் இருக்கிறது. இந்த தொடரின் முதல் சீசன் இந்தியாவின் முன்னாள் கேப்டனை அடிப்படையாக கொண்டது. பல ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் தோனி இந்த எண் 7 என்ற எண்ணையும் பதித்த ஜெர்சியை அணிந்திருப்பார். இந்த தொடருக்கான திட்டம் மகேந்திர சிங் தோனி மற்றும் அவரது மனைவியின் சாக்ஷி சிங் தோனியும் தயாரிப்பு நிறுவனமான தோனி என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆரஞ்சு பிரின்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையான ஒரு கூட்டு முயற்சியாகும். இந்தியாவின் முதல் அனிமேஷன் உளவு பார்க்கும் பிரபஞ்சம் என கருதப்படும் இந்த தொடரானது அடுத்த ஆண்டு முதல் சீசனுடன் தொடங்கவிருக்கிறது. கேப்டன் 7 சாகசங்கள் நிறைந்த இந்த நிகழ்ச்சியாக இருக்கும் என்றும் தோனியின் மனைவி சாக்ஷி தெரிவித்துள்ளார். மேகி அடிப்படையாக கொண்டு ஒரு அனிமேஷன் புனைக்கதையை தொடர் நிகழ்ச்சியாக தயாரிக்கலாம் என்கிற ஐடியாவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் நிறுவனத்தின் எங்களிடம் வந்தபோது நாங்கள் கப்பலில் இருந்தோம் என்று சிரித்தபடியே கூறினார் தோனியின் மனைவி. இந்த தொடர் நிச்சயமாக ஒரு சாகச பயணத்தின் விரிவாக்கமாக இருக்கும் என்றார். மேலும் விளையாட்டுகள் எங்கள் இதயங்களில் மிகவும் நெருக்கமானது. நாங்கள் தோனியின் மிகப்பெரிய ரசிகர்கள். இந்த தொடர் உலகம் முழுவதிலும் உள்ள தளங்களில் வெளியாகும் என்றார் அவர். தோனியின் இந்த படைப்பிற்காக உலகத்தில் உள்ள அவரது கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.